回。நான் வந்து ரொம்ப வருஷமாக வாத்து தொழில் பண்ணிகிட்ருக்கோம். அந்த வாத்து தொழில் வந்து நாங்கள் கறிக்கடைக்கு யூஸ் பண்ணுவோம், கறியாகவும் முட்டைக்காகவும் வளர்த்திட்ருக்கோம். இதில் வந்து சொந்தமாக நாங்களே வளர்த்தி விற்பனை பண்ணுறதுனால ஒரு நல்ல லாபகரமாக நாங்கள் பண்ணிகிட்டு இருக்கோம் ரொம்ப வருஷமாகவே. இதில் வந்து முட்டை வளர்த்துறது வந்து முட்டையில் வந்து முட்டையை தனியாக நாங்கள் வந்து முட்டைக்கு சாப்பிட கொடுத்துட்றோம், விற்பனை பண்ணிகிட்டு இருக்கிறோம் நாங்கள். இந்த தொழில் வந்து இதனால் எங்களுக்கு ஏதாச்சும் தொந்தரவுகள் இருக்குன்னா அது பண்டிகை வரும்போது வந்து கால்நடை துறையிலேருந்து கேட்டு அவங்களுடைய ஆலோசனைப்படி நாங்கள் வந்து இது மாதிரி பண்ணிகிட்ருக்கோம். ஒரு கறி வந்து எங்களுக்கு வந்து இப்போ ஆற்றுல தண்ணியில் மேய்ச்சி கொடுத்துட்ருக்கனால கறி வந்து ஒரு நல்ல ஒரு இதோட சுவையோடு இருந்துகிட்ருக்கு. அதனால் எங்களுக்கு வியாபாரம் ஓரளவுக்கு நல்ல முறையாக பண்ணிகிட்ருக்கோம். ஒரு குஞ்சு வாத்துலேருந்து வளர்த்தணும்னா ஒரு 6 மாதங்கள் ஆகும் பெருசாகிறதுக்கு. ஒரு 4 மாதங்களுக்கு பிறகு கறிக்கு அதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். முட்டை வந்து இப்போ வாத்து முட்டை வந்து சாப்பிட்றதுக்கு உபயோகப்படுத்திகிட்ருக்கோம். நிறையா சேல்ஸ் ஆகிட்டுருக்கு எங்களுக்கு. வாத்து கறி தனியாக நாங்கள் கடையை வச்சுருக்கோம் மெயின் ரோட்டில். அங்கேருந்து வெட்டி நாங்கள் கொடுத்துட்ருக்கோம், க்ளீன் பண்ணி கறியாகவே கொடுத்துருவோம். கறிக்கடை வந்து முன்னாடி உயிரோடு கொடுத்துட்ருந்தோம். இப்போ ஒரு 20 வருஷமாக வந்து நாங்கள் வந்து நாங்களே க்ளீன் பண்ணி வெட்டி கொடுத்துட்ருக்கிறதுனால எல்லாருமே அதை விரும்பி வந்து வாங்கிட்டுருக்காங்க. முட்டையும் இந்த மாதிரி வந்து நம்ம சாப்பிட்ற பொருளுங்கிறதுனால சாப்பிட்டு பழகினதுனால நிறைய வந்து முட்டையும் வாங்கிட்டுருக்காங்க. இப்போ வாத்து வந்து இப்போ காலையில் 6 மணிக்கெலாம் நாங்கள் வந்து முட்டையை தண்ணியில் விட்டுருவோம். வாத்தில் திரும்ப சாயந்தரம் 6 மணி வரைக்கும் தண்ணியிலே தான் இருக்கும் பொருள். இது மேட்லாம் இருக்காது. அந்த மாதிரி வளர்த்துறதுனால நல்ல ஒரு ஆரோக்கியமாக இருக்கக்கூடியது வாத்து. இது வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா காலையில் 6 to 6 கம்பல்சரி தண்ணியில் தான் இருந்து வளர்த்தி ஆகணும். மேட்டில் அடைச்சிட்டிங்கன்னா அது வந்து திரகாத்திரமாக இருக்காது. அதனால் வந்து ஆற்றில் விட்டே வளர்த்திட்டுருக்குறோம். வளர்த்திட்டு இருக்கிறதுனால கொஞ்சம் கறி டேஸ்ட்டாகவும் இருக்கும். இது நாங்கள் கிட்டத்தட்ட ரொம்ப வருஷமாக பண்ணிகிட்டு இருக்கிறதுனால எங்களுக்கு இது பண்ணிகிட்ருக்கோம். குஞ்சு வளர்த்தினோம்னா குஞ்சு அதே மாதிரி கொஞ்சம் ரொம்ப பக்குவமாக கிளைமேட்டுக்கு தகுந்த மாதிரி அதை வந்து வளர்த்தணும். அது 3 மாதங்கள் ஆகும் குஞ்சு ஓரளவுக்கு பெருசாகிறதுக்கு. அதுக்கப்புறம் 6 மாதத்தில் பெரிய இதுக்கு வந்துடும். ஓரளவுக்கு கறிக்கு வெட்டுற அளவுக்கு ஒரு 4 மாதத்துலேருந்து 6 மாதங்களுக்கு பெருசாகிக்கெல்லாம் வந்துடும். குஞ்சு வந்து ஒரு 3 நாளில் பொறிச்சோடனே குஞ்சு கொடுத்துருவாங்க. அந்த குஞ்சை வாங்கிட்டு வந்து நாங்கள் தீவனம் கொடுத்து வளர்த்தி பார்த்திங்கன்னா 1 மாதத்தில் ஒரு 200 கிராம் 300 கிராம் ரேஞ்ச் வந்துடும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு 6 மாதங்களுக்கு பிறகு 1 கிலோவுக்கு மேலே வெயிட் வந்துடும். அதுக்கப்புறம் நாங்கள் வந்து கறிக்கு வெட்ட ஆரம்பிச்சிருவோம். இந்த வளர்த்தும் போது வந்து உங்களுக்கு நோயெல்லாம் கூட வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம மருந்துகளை கொஞ்சம் பயன்படுத்தணும் வாங்கி. இதில் குஞ்சு வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா குஞ்சு வந்து உற்பத்தி பண்ணுறது வாத்து அடப்படுக்காது. அதனால் வந்து நம்ம எங்கு பேட்டர் மூலியமாக தான் குஞ்சு உற்பத்தி பண்ணி அந்த குஞ்சு நாங்கள் விலைக்கு வாங்கிக்கிறோம். விலைக்கு வாங்கி இதை நாங்கள் வந்து வளர்த்தி பெருசாக்கி நாங்கள் கறிக்கு யூஸ் பண்ணிக்கிறோம். மேலும் விவரங்கள் பெற வேளாண்மையாளர் பி மனோகரன் அவர்களை 0957871005000 என்ற கைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளலாம்.